நன்றிகளை வணக்கம் நம்ம ஜென்கதை பார்க்க போகிறோம் ஒரு குரு இருந்தார் ஒரு ஊரில் அவர் வந்து ஒன்றும் புதிர் போட்டு சிக்கலாக பேசுகிறது கிடையாது எல்லாேருக்கும் புரிகிற மாதிரி எளிய முறையில் அமைஞ்சிருக்கும் அவரோட பேச்சு செயல் எல்லாமே பெரிய சூத்திரங்களையோ பெரிய தத்துவ ஞான கருத்துக்களோ அவர் ஒன்றும் சொல்கிறது கிடையாது இப்போ இதயத்தை தொடர்கிற மாதிரி நேரடியாக எளிமையாக பேசுகிறது தான் அவரோட வழக்கமாக கூட வந்துட்டுருக்குது இதனால் ஊர் மக்கள் மத்தியில் அந்த குருவுக்கு நல்ல மதிப்பும் மரியாதை இருந்தது இப்போ வேறு ஒரு பிரிவை சேர்ந்த கர்வம் கொண்ட பண்டிதர் ஒருத்தர் ரொம்ப வாதிடுதல ரொம்ப ரொம்ப வல்லவராக இருந்தார் யாரையும் வெல்ற திறமை படைச்சவருங்கிற பெருமையும் புகழும் கூட அவருக்கு இருந்துச்சு அவர் வந்து இந்த குருவை சந்திக்கிறதுக்கு வந்தார் அப்போ அந்த குரு வந்து தன்னோட சீடர்களோடு இருக்காரு இப்போ வந்தவர் வந்து கொஞ்சம் கூட மரியாதை கூட இல்லாமல் என்னை பணியை வைக்கணுன்னாலும் முடியுமான்னு சொல்லி அகங்க அகங்காரத்தோட கேட்டார் குருவை ஒன்றா குரு கூட சே வாங்க என் பக்கமாக வாங்கன்னு சொல்லிட்டு அவர் இருக்க கொடுத்து அமர செஞ்சுட்டு ஒரு குளிந்த தண்ணீர் கொடுத்து அப்படியே உபசரிக்கிறாரு இப்போ அந்த எல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அப்படியே ஆவலோடு பார்த்துட்டு இருக்காங்க இவன் அந்த குரு வந்து அந்த பண்டிதரை பார்த்து ஐயா தாங்க உங்க இப்போ வந்து உங்கள் கருத்துக்களை கூறுங்கள்னு சொல்லி அவர் பணிவாக கேட்குறாரு என்ன பண்டிதரை வந்து விவாதத்துக்கு ஆரம்பிச்சிட்டாரு குரு அமைதியாக சரணம் இல்லாத பார்வையால் பண்டிதரையும் அவரோட விவாதத்தையும் அப்படியே ஏற்றுக்கிட்டார் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் பண்டிதரை விவாதிக்க விவாதிக்க குரு அமைதியாக கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்தார் அப்புறமா குரு பண்டிதரை பார்த்து ஐயா மதியம் உணவுக்கு பிறகு மீண்டும் விவாதிக்கலாமே அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி பண்டிதர் வந்து உணவு இருந்து அப்புறமா வாதிடுறதுக்கு தயாராகி வந்தார் மறுபடியும் குரு அமைதியாக கேட்டுக்கிட்டே இருந்தார் ஒரு நான்கு மணி நேரம் விவாதத்துக்கு அப்புறமேட்டு இன்றைக்கி நம்ம ஆசிரமத்திலே தங்கி உணவு இருந்து ஓவியம் எடுத்துக்கிட்டு நாளைக்கு திரும்ப கூட விவாதிக்கலாமே அப்படின்னு சொல்லி குரு சொன்னார் சரின்னு பண்டிதரையும் ஏற்றுக்கிட்டார் அந்த பண்டிதர் ராத்திரி உணவுக்கு அப்புறமே தனிமையில படுத்துக்கிட்டு யோசித்தார் நான் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரத்துக்கு மேலே பேசியும் குரு அமைதியாக கேட்டுக்கிட்டு போட்டு தானே இருந்தார் மேலும் எனக்கு தேவையானதை செய்கிறதில் மட்டுமே கவனமாக இருந்தார் ஆனால் நானும் அவரை எப்படியாவது மட்டம் தட்டி பணிய வைக்கணுங்கிறதும் என்னோடய மன ஆதங்கத்தை செயல்படுத்திக்கிட்டே இருந்தேன் குருவோட கனத்தை மௌனத்துக்கு முன்னாடி என்னோடய கர்வம் கரையிறத நல்லா உணர ஆரம்பிச்சிட்டாரு பண்டிதர் இப்போ பண்டிதருக்கு வந்து ராத்திரி முழுக்க தூக்கமே இல்லை இந்த குருவோட மௌனம் அந்த அரவணைப்பு செயல்பாடுன்னு திரும்ப திரும்ப அவர் நினைவாக வந்துக்கிட்டு இருந்தது காலையில் எழுந்திருச்சதும் குருவோட காலடியில் போய் விழுந்தார் தன்னை மன்னித்து ஏற்றுக்கும்படி அவர் வேண்டார் பண்டிதர் அதுக்கு குரு சொன்ன பதில் தான் பாருங்கள் உங்கள் கிட்ட எனக்கு வாய்ப்பு கொடுத்த மிக்க மிக்க நன்றினு சொல்லி குரு சொன்னார் நன்றி வணக்கம்